மக்கள் சபிக்கின்ற ஒரு அரசு அப்படின்னு சொல்லும்போது இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்த விடியாத அரசு. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னேற்பாடான வகையில் எடுக்காதன் காரணமாக ஒரு மழை பொறுத்தவரை வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் கடுமையாக இருக்கும் என்ற சூழ்நிலை சொல்லிவிட்ட நிலையில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த இயல்பு நிலை வந்து நேற்று தினம் அந்த ஒரு நாளைக்கே வந்து முற்றிலுமாக வந்து பாதிக்கப்பட்டது. குறிப்பாக சென்னைக்கும் அதே போன்று பாண்டிச்சேரி இடையிலான ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாறுகளை மாறல, அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே போயிடுச்சது. அதனால் என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து மழை வந்து குறைஞ்சிது. இன்றைக்கி பார்த்தா ரெட் அலர்ட் இன்றைக்கி கொடுத்தாங்க, ஆனால் இன்றைக்கி மழை இல்லை. ஆனால் இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா அதை புயலாக உருவாகியிருந்தால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசனுடைய ஸ்டாலின் அரசனுடைய சாயம் வந்து வெளுத்திருக்கும். ஏன்னா நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஒரு 20 சென்டிமீட்டர் அப்படி 18 சென்டிமீட்டர் பதினஞ்சு மழை இடங்களில் பார்த்தீங்கன்னா என்பது இல்லை. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் எல்லாம் பார்த்தா அப்படியே கொப்பளிச்சு அப்படியே சாலையில் தேங்கி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நம்ம வர சாலையிலேயே கழிவுநீரும் சாக்கடையும் வந்து ஒன்றாயிடுச்சு. மழை இல்லாத சூழ்நிலையில் நேச்சுரலாக ஓட்டுற தண்ணி கூட இருந்துருக்கூடாது. ஒரு சென்னை வந்து ஸ்தம்பித்தது, சென்னையும் சென்னை புறநகரம் ஸ்தம்பித்தது. ஆனால் இப்போது ரெட் அலர்ட் கொடுத்துருக்க சூழ்நிலையில் நாளைக்கு வந்து புயல் கிராஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காற்றழுத்த தாழ்வாகவே அது வந்து கிராஸ் ஆகிடன்றாங்க, அது புயலை உருவாகாதுன்றாங்க. நல்லது அது. அப்படி வந்து ஒரு புயலாக உருவாச்சுன்னா இந்த அரசை பொறுத்தவரையில் ஒரு நாள் மழைக்கே தாங்கலைன்னா இப்போ நாளைக்கு இன்றைக்கும் ஒரு ரெட் அலர்ட், நாளைக்கு கடுமையான மழை ரெண்டு நாள் இருக்குன்னு சொல்கிற சூழ்நிலையில் எப்படி இந்த அரசு வந்து மக்களை வந்து காப்பாற்றுவோம்? ஏன்னா அரசை பொறுத்தவரில் என்ன ஒரு ஷோ பாலிட்டிக்ஸ் அவ்வளோதான், அதாவது ஒரு சீன் போடுற அந்த வேலை தான். உதயநிதி அது சேப்பாக்கம் திருவள்ளி பல இடங்கள் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் கொளத்தூரில் வந்து இடுப்பளவு தண்ணீர் அதை ஊடகங்களை பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டாங்க, ஊடகங்கள் வந்து பேட்டி அளித்தாங்கன்றதெல்லாம் டெஃபினட்டாக பார்த்துருப்பேன். எங்கள் நியூஸ் ஜெயிலே வந்து அதை டைமோடு போட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, போன வருஷம் எடுத்தது அது, அதனால் அந்த மாதிரி கூடாது, இந்தாங்க நேரம் தேதி எல்லாத்தையும் போட்டே போட்டாங்க. அது இப்போ சில டிவிலையும் போட்டாங்க, நியூஸ் ஜெயிலில் வந்து ஒவ்வொரு கிளிப்பிங்ஸும் வந்து அந்த டைமிங்கோடு தான் போட்டாங்க. அப்படி ஒரு முதலமைச்சர் தொகுதியிலே வந்து நீர் போகுவதற்கு உண்டான அந்த வழியை ஏற்படுத்தலை. பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா மக்கள் சிரமம், இந்த ஆட்சியை நம்பாமல் 4000 கோடி செலவு பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் 40%, ஒருத்தர் 60%, ஒருத்தர் சிஎம் 90%, ஒருத்தர் வந்து 99%. ஒட்டுமொத்தத்தில் பார்த்தா 20% கமிஷன் வாங்கினதுனால ஒட்டுமொத்தம் என்னாச்சுன்னா மழை அவர் வந்து நிருபர் புத்திசாலிதனமாக கேள்வி கேட்குறாங்க. நம்ம நிருபர்கள் எப்போதுமே புத்திசாலிகள், ஆள்றவங்க தான் வந்து புத்தி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன சார் 3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் கால்வாய் வந்து 4000
மழை வந்துட்டு இருக்கேன்னு. எப்படிப்பட்ட வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு பதில் பாருங்க. இப்படிப்பட்ட கத்துக்குட்டிலாம் இன்னைக்கு வந்து ஒரு துணை முதலமைச்சர் நாட்டில். மழை வந்து எப்போ வரும்? அக்டோபர் நவம்பர் ரெண்டு மாதத்தில் தான் வரும் மழையே. அப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு என்ன பண்ணீங்க நீங்கள் அந்த நேரத்தில்? மூணு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் அந்த மூணு வருஷத்தில்? நீங்கள் வந்து பார்த்தினா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், இந்த மழைநீர் கால்வாய் போகக்கூடியது, தூர் வாடுறது, முகத்துவாரங்கள் வந்து அதை பாருங்கள் நீங்கள். அந்த துறைமுக தொகுதியில் நேற்று ஒரு ஊடகத்தில் பார்த்தேன், அப்படியே வந்து இந்த டெப்ரிஷ் நீர் போக்குவரத்து கால்வாயில் ஒரு டெப்ரிஷை ஒருத்தர் காட்டுறாரு. எடுத்துருக்கணும் இதை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அப்போது திமுக அரசின் மெத்தன போக்கால் ஒருநாள் மழைக்கே முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டி செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்த கருத்துக்களை நாம் தற்போது பார்த்தோம். புயலாக வலு பெற்றிருந்தால் திமுக அரசு பாதிப்புகளை எப்படி சமாளித்திருக்கும் என்றும் அப்போது அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். முதலமைச்சரின் தொகுதியே மழையால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியிருந்த அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். மூன்று ஆண்டுகளாக அரசு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அப்போது அவர் குற்றம் சாட்டினார்.